மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். வகுப்பு 3 பாடம் 7 சான்றோர் மொழி. இந்த பாடத்துல நாம என்ன பார்க்க போறோம்? சான்றோர் மொழி. சான்றோர்னா யாரு? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், சான்றோர்னா பெரியவங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? சான்றோர்னா யாரு? பெரியவங்க. அவங்க சொன்ன பாடம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? இது ஒரு பாடல். இது இனியவை 40 அப்படிங்கிற ஒரு பாடல். இனியவை 40. இந்த பாட்டை எழுதின ஆசிரியர் பேரு பூதன் சேந்தனார். என்ன பேரு? பூதன் சேந்தனார். இவருடைய அப்பா பேர் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை தமிழ் ஆசிரியர் முன்னாடி காலத்துல உள்ளதுனால பேர் தெரியாது. அவர் வந்து பணியாற்றிய பணி வந்து தமிழ் ஆசிரியர் பணி, அதனால தமிழ் ஆசிரியர் அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க போல. மதுரை தமிழ் ஆசிரியர். இந்த பாடல என்னது இனியவை 40 அப்படின்னா, 40 பாடல்கள் இருக்கா இந்த பாடல்ல? இனியவை 40 அப்படிங்கிற பாடல் தொகுப்புல 40 பாடல்கள் இருக்கா. இது ஒவ்வொரு பாடல்லையும் நம்ம வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய இனிய கருத்துக்களை கூறக்கூடியது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு இனிய கருத்துக்களை கூறக்கூடிய பாடல்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பாட்டினுடைய வரியிலும் 4 கருத்துகள் இருக்கும். என்ன, எத்தனை கருத்து இருக்கும்? 4 கருத்துகள். இதே போல எத்தனை பாடல்களை கொண்டது? 40 பாடல்களை கொண்டது. இந்த இனியவை 40 மட்டும் இல்ல, இதே போல திரிகடுகம், ஏலாதி, திருக்குறள், நம்ம படிச்சோம்ல திருக்குறள், ஆசாரக்கோவை அப்படின்னு 18 பாடல் தொகுப்புகள் இருக்கு. எத்தனை இருக்கு? 18 இருக்கு. இந்த பாடல் தொகுப்புக்கு பேரு 18 கீழ்கணக்கு நூல்கள். இந்த பாடல்கள் தொகுப்புக்கு பேர் என்னதுப்பா? 18 கீழ்கணக்கு நூல்கள். 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. அதுல 18 நூல்கள் இருக்கு சொன்னேன்ல, அந்த 18 நூல்கள்ல 11 நூல்கள் 11 நூல்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அறக்கருத்துக்களை கூறக்கூடியது. அறக்கருத்துக்கள்னா நமக்கு நன்மை தரக்கூடிய கருத்துக்களை கூறக்கூடிய நூல்கள். எத்தனை? 11. இது எல்லாத்தையும் நீ மேல் கிளாஸ்ல போக போக ஒன்னொன்னா உனக்கு ஒரு பாடமா வரும். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் வந்து இனியவை 40 அப்படிங்கிற பாடல். இனியவை 40, இனிய கருத்துக்களை கொண்ட நூல். நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான இனிய கருத்துக்களை கூறக்கூடிய நூல். என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்க்கலாமா? பாட்டை பார்க்கலாம். இனியவை 40. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. படிச்சவங்க முன்னாடி நம்ம படிச்ச பாடத்தை சொல்றது மிகவும் இனிமையானது. படிச்சவங்க முன்னாடி நம்ம கத்துக்கிட்ட பாடத்தை சொல்றது, உரைத்தல் அப்படின்னா கூறுதல் அப்படின்னு அர்த்தம். மிக இனிதே அப்படின்னா ரொம்ப இனிமையானது. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. மிக்காரை சேர்தல்
மிகமான முன் இனிதே. மிக்கார் அப்படின்னா அறிவில் மேம்பட்டவர்கள், ரொம்ப அறிவாளிங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க கூட சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தம். மிகமான அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தம், பெருமையா இருக்கும் நமக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா, அதான் மிகமான முன் இனிதே. எல் துணையானும் இரவாது தான் ஈதல். எல் துணை அப்படின்னா எல் அளவு கூட மற்றவங்கள்ட்ட நம்ம கையேந்து நிக்க கூடாது. எல் அளவு, எல் தெரியும்ல உங்களுக்கு, எள்ளு பொடி எள்ளு மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம்ல, அதுதான் அந்த எள் எவ்வளவு பெருசாவா இருக்கும், எந்த அளவுக்கு சிறுசா இருக்கும், ரொம்ப குட்டியோண்டு இருக்கும், அந்த அளவு கூட நம்ம மற்றவங்கள்ட்ட கையேந்தி வாங்கக்கூடாது. தான் ஈதல் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம், நீ பிறர்கிட்ட வாங்காம நீ கொடுக்கலாம். எத்துணையும் ஆற்ற இனிது, இது எல்லாத்தையும் விட ரொம்ப இனிமையானது அப்படின்னு பொருள். நீ போய் பிறர்கிட்ட கேட்டு வாங்காம நீ கொடுத்தேன்னா, அதாவது ஏழை எளியவங்களுக்கு நீ கொடுத்த அப்படின்னா அதை விட ரொம்ப இனிமையானது வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பொருள். ஒரு பாடல்ல நாலு கருத்து இருக்குன்னு சொன்னேன்னா மேம், ஒரு பாடல் எத்தனை கருத்து இருக்குன்னு சொன்ன, நாலு கருத்து. ஃபர்ஸ்ட் கருத்து என்னது, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. படிச்சவங்க முன்னாடி நம்ம பாடத்தை சொல்றது ரொம்ப இனிமையானது. ரெண்டாவது கருத்து என்னது, அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருத்தல் இனிமையானது இல்லையா. மூணாவது கருத்து, எல் அளவு கூட யார்கிட்டயும் கேட்டு வாங்க கூடாது. நாலாவது, இது எல்லாத்தையும் விட சிறந்தது, மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ பழகிறது, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தல் அப்படிங்கிற நாலு கருத்துக்களை கொண்டதுதான் இந்த பாடல். ஒவ்வொரு பாடல்லையும் நாலு கருத்துக்கள் அப்படின்னு இருக்கு. இது 40 பாடல்கள்லையும் இதே போலதான் இருக்கும், நாலு நாலு கருத்துக்கள் இருக்கும். திருக்குறள்ல நம்ம எத்தனை படிச்சிருக்கோம், எத்தனை அடி இருக்கும்னு படிச்சிருக்கோம், 1¾ அடி, அதாவது 2 அடி இருக்கும் இல்லையா, 2 லைன் இருக்கும். ஆனா இந்த மாதிரி பாடல்கள்ல எத்தனை லைன் இருக்கும்னா 4 லைன் இருக்கும், அதாவது 3¾ அடி. மொதல் வரியில 4 சீரு, ரெண்டாவது வரியில 4 சீரு, மூணாவது வரியிலையும் 4 சீரு, கடைசியில 4வது வரியில 3 சீர் இருக்கும். சீர்னா என்னன்னு தெரியும்ல, ஒரு வார்த்தை சீர்னா என்ன, திருக்குறள் படிச்சும் போது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, 4 சீரு, முதல் லைன்ல 4 சீரு, ரெண்டாவது லைன்ல 3 சீர் அப்படின்னு படிச்சிருக்கோம். சீர்னா ஒரு வார்த்தை அப்படின்னு அர்த்தம். முதல் லைன்ல 4 வார்த்தை இருக்கும், ரெண்டாவது லைன்ல 3 வார்த்தை இருக்கும், இதுல திருக்குறள்ல. ஆனா இந்த இனியவை 40 அப்படிங்கிற பாடல்ல எத்தனை லைன் இருக்கு, 4 லைன் இருக்கும். முதல் லைன்ல 4 சீரு, ரெண்டாவது லைன்ல 4 சீரு, மூணாவது லைன்லயும் 4 சீரு, 4வது லைன்ல 3 சீர். சரியா, இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி 4 லைன் இருக்கக்கூடிய இந்த பாடல்களை நம்ம வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பெரிய கிளாஸ்ல போய் மேல படிக்கும் போது இத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். சரியா, சரி, இப்ப இந்த பாடலை இன்னொரு வாட்டியும் சொல்றேன் கேளுங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எல் துணையானும் இரவாது தான் ஈதல். எத்துணையும் ஆற்ற இனிது, எத்துணையும் ஆற்ற இனிது. மற்றவங்க முன்னாடி நம்ம படிச்ச கல்வியை என்ன செய்யணும், கூறுறது இனிமையானது. யார் கூட சேர்ந்திருக்கணுமா, அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருத்தல் ரொம்ப இனிமையானது. எல் அளவு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பிறர்கிட்ட போய் கேட்டு பெறக்கூடாது. அதே அளவுல பிறருக்கு கொடுத்து, அதாவது ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து வாழ்றது, இது எல்லாத்தையும் விட இனிமையானது. சொன்னது யாரு,
பூதன் சேந்தனார், பூதன் சேந்தனார். இனிய கருத்துக்களா இருக்கா இல்லையா? இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான கருத்துக்கள். படிச்சதோட நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படியே விட்டுட்டு போக கூடாது. இது நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். நீ தெரிஞ்சுக்கணும், இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் பெரிய பிள்ளை ஆகும்போது இதே மாதிரியே நீ வாழ கத்துக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி பாடல்கள்லாம் உனக்கு சொல்லித்தரும். இது மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மேன்மை அடையலாம். மேன்மை என்னது? ரொம்ப பெருமை அடையலாம். சரியா? மிக்கார் அப்படின்னா யாரு? அறிவில் மேம்பட்டவர்கள். மிக்கார்னா யாரு? அறிவில் மேம்பட்டவர்கள். எல் துணை அப்படின்னா எல் அளவு. எல் துணைனா என்னதுமா? எல் அளவு. எத்துணையும் அப்படின்னா என்ன பொருள்? எல்லாவற்றிலும். எத்துணைனா என்ன பொருள்? எல்லாவற்றிலும். உரைத்தல் அப்படின்னா என்ன பொருள்? சொல்லுதல். உரைத்தல்னா என்ன பொருள்? சொல்லுதல். ஈதல் அப்படின்னா என்ன பொருள்? ஈதல், தான் ஈதல் அப்படின்னு படிச்சோம். அப்படின்னா என்ன பொருள்? கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். என்ன பொருள்? கொடுத்தல். இரவாது அப்படின்னா என்ன பொருள்? இரவாது அப்படின்னா பிறரிடம் கேட்டு பெறாது. இரத்தல் அப்படின்னா என்னது? வாங்குறது, கேட்டு பெறுறது. எனக்கு குடு அப்படின்னு கேட்டு பெறுறதுக்கு பேரு இரத்தல். இரவாது அப்படின்னா பிறரிடம் கேட்டு பெறாதது. சேர்தல் அப்படின்னா என்ன பொருள்? இணைதல். சேர்தல்னா என்ன பொருள்? இணைதல். சேர்தல்னா என்ன பொருள்மா? இணைதல். யாருக்கு முன்னாடி நம்ம படிச்ச படிப்பை சொல்லணும்? கற்றார் முன், அதாவது படிச்சவங்க முன்னாடி. யார் கூட சேர்ந்து இருக்குதான் ரொம்ப இனிமையானது? அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருத்தல் மிகவும் இனிமையானது. எந்த அளவு கூட பிறர்கிட்ட கேட்டு பெறக்கூடாது. எல் அளவு கூட மற்றவங்கள்ட்ட நம்ம கேட்டு வாங்க கூடாது. இது எல்லாத்தையும் விட இனிமையானது எது? பிறருக்கு கொடுத்தல். பிறருக்கு கொடுத்தல் மிகவும் இனிமையானது. சரி, இந்த இனியவை நாற்பது அப்படிங்கிற பாடலை எழுதிய ஆசிரியர் பேர் என்னது? பூதன் சேந்தனார். எழுதிய ஆசிரியர் பேர் என்னதுமா? பூதன் சேந்தனார். மிக்கார் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சோம். மிக்கார்னு என்னது? அறிவில் மேம்பட்டவர்கள். அந்த சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னது? மிக்கார் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னது? எதிர்ச்சொல்னு தெரியும்ல, ஆப்போசிட். படிச்சிருக்கோம்ல, மிக்கார் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் என்னது? மிக்கார்னா என்ன பொருள்? அறிவில் மேம்பட்டவர்கள். அதுக்கு ஆப்போசிட் என்னது? அறிவில்லாதவர்கள். அதுக்கு ஆப்போசிட் என்னது? அறிவில்லாதவர்கள். சரிடா, பாட்டை திரும்பியும் ஒரு இடம் உங்களுக்கு சொல்றேன். நல்லா வார்த்தைகளை கவனிச்சு படிச்சு ஒவ்வொரு வார்த்தையா எழுதி பார்க்கணும். சரியா? வீட்டில் தானே இருக்கோம், நம்ம எழுத வேண்டாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எழுதி பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையாவும் படிச்சு எழுதி எழுதி பாருங்க. அம்மா கிட்ட கேளுங்க, அம்மாவை சொல்ல சொல்லுங்க, நீங்க எழுதுங்க. இப்ப நமக்கு தமிழ் புக்கு இல்லை. மேம் உங்களுக்கு கண்டென்ட் அனுப்பி விட்டுருக்கேன் இல்லையா, அதை பார்த்து படிச்சு எழுதி பாருங்க. ரஃப் நோட்ல எழுதுங்க. எப்போ கிளாஸ் ஒர்க்ல எழுதுறான்னு சொல்றாங்களோ அப்போ நம்ம என்ன செய்வோம்? எழுத ஆரம்பிச்சிடலாம்.
அழகா எழுதுங்க. சரியா? பாட்ட ஒரே ஒரு தடவை சொல்லட்டுமா? கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, எல் துணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. சரியா? பாட்ட நீங்களும் ஒரு தடவை ஒவ்வொரு வார்த்தையா படிச்சு சொல்லி சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்துட்டு அப்புறமா எழுதி பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையா ஒவ்வொரு வார்த்தையா எழுது, அப்புறம் ஒவ்வொரு லைனா எழுதி பாருங்க. சரியா? சரி, நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ்.